இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவோட பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 கண்டினியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு புரியும். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த வீடியோ வந்து பாருங்கள். சரி ஓகே, 15 days வந்து கடைசியில் வந்து நல்லா ஃப்ரீயாக இருங்க, எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. அப்படி என்ன வந்து அந்த 15 days நம்ம பண்ணணும், வீட்டில் இருந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், சும்மாவே இருக்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்டால், நம்மளால வந்து கண்டிப்பாக சும்மா இருக்க முடியாது. சும்மா இருந்தீங்கனாலுமே ரொம்ப நல்லது தான், நம்மளால கண்டிப்பாக சும்மா இருக்க முடியாது. நம்ம என்ன அந்த 15 days பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக முக்கியமான விஷயம் வெளியே போகக்கூடாது. அந்த 3 months நீங்க வெளியே போகாம இருந்தா ரொம்ப நல்லதான், ஆனா நம்மளால போகாம இருக்க முடியாது. நம்ம தான் அந்த வேலையெல்லாம் பார்த்தாகணும், நம்ம தான் எல்லாமே பண்ணி ஆகணும், அதனால நம்ம போய்தாகணும். அதனால நம்ம வந்து சன்லைட்ல போகாம இருக்கிறது, நம்ம ஸ்கின் டேன் ஆகாம பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் நான் வந்து 15 days வெளியே போகாதீங்க அப்படின்னு சொன்னேன். வெளியே போகாதீங்கன்னா வீட்டை விட்டே வெளியே போக கூடாதுன்னு நான் சொல்ல, வந்து எதுவுமே வெளியே போய் நீங்க வாங்க ஷாப்பிங் பண்றது அந்த மாதிரி ரொம்ப லாங் டிராவல் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. வீட்டுல இருக்கிறது ரொம்ப, அதாவது 15 days வந்து நீங்க இருந்தே ஆகணும் அப்படிங்கறது வந்து நான் சொல்லல, உங்களால இருக்க முடிஞ்சா இருங்க அப்படிங்கறதா சொல்றேன். மேக்சிமம் ஒரு 10 days ஆகுது உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க இருங்க. நான் சொன்ன மாதிரி ஜென்மத்தில் ஒரு முறைதான் வருது மேரேஜ், அந்த அது வந்து நம்ம சமய ஸ்பெஷலா தெரியணும் அதுக்காக. ஓகே, அதனால 15 days வந்து நீங்க வெளியே போகாம இருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கப்புறம் நல்லா சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்கன்னா இந்த மாதிரி ஆயிலி ஃபுட், ஜங்க் ஃபுட் அந்த மாதிரிலாம் சொல்ல, நீங்க நார்மலா என்ன பிடிக்குமோ உங்களுக்கு அதை நீங்க வந்து சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கோங்க அந்த டைம்ல. ஒரு 15 days வந்து நீ எல்லாம் இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா எனக்கு இது தெரியுமா, ரிசல்ட் தெரியுமா அப்படின்னு கேட்டா, அந்த மாதிரி நான் சொல்லல. உங்களோட பாடி வந்து நல்லா டீடாக்ஸ் பண்ணும். நீங்க வந்து ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிட்டுட்டே இருந்திருப்பீங்க முன்னாடி, ஏன்னா கண்டிப்பா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்திருக்கும், அதுல எல்லா பலகாரம் அது இதுன்னு கொடுப்பாங்க, அதெல்லாம் நம்ம சாப்பிட்டு இருந்திருப்போம். அந்த 15 days வந்து நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடும் போது நம்ம அதனுடைய பாடி வந்து நல்லாவே டீடாக்ஸ் பண்ணும். எக்ஸ்ட்ரா நம்மளுடைய நம்ம ஸ்கின்ன நம்ம வந்து ஃபேஷியல்ஸ் பண்றோம், எல்லா அழுக்கெல்லாம் எடுக்கிறோம், ஆனா உள்ள நம்ம பாடி அழுக்கெல்லாம் எடுக்க முடியாது இல்லையா. அதனால வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடுறோம். ஜூஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஜூஸ் வந்து குடிங்க, அதவே உங்க ஃபேஸ்க்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க. இது வந்து ஒரு ரெண்டாவது விஷயம். அப்புறம் முக்கியமான விஷயம் வந்து கோவப்படாதீங்க. கோவப்பட்டீங்க அப்படின்னாவே உங்களோட டென்ஷன் அதிகமா ஆச்சுனாவே உங்க முடி வந்து கொட்ட ஆரம்பிக்கும், உங்களோட ஸ்கின் வந்து சேஞ்ச் ஆரம்பிக்கும். அதனால அந்த டைம்ல கண்டிப்பா கோவப்படாதீங்க, ரொம்ப ஜாலியா இருங்க. நிறைய வந்து ஜோக்ஸ் பாருங்க, ஆதித்ய பாருங்க, சிரிச்சுட்டே இருங்க, அந்த மாதிரி பாருங்க. நம்மளுடைய வீடியோஸ் ஏதாவது இருந்தா போட்டு பாத்துட்டே இருங்க. அந்த மாதிரி ஏதாவது பாத்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியா இருக்கும். கோவப்படாதீங்க, முக்கியமா என்ன பேசினாலும் சரி, கொஞ்ச நாள் தான் நம்மள ஒரு 15 நாளைக்கு பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அந்த 15 days வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா இருங்க. எந்த டென்ஷனுமே இல்லாம இருக்கணும், ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கணும். மொபைல் போன் யூஸ் பண்றது, ரொம்ப யூஸ் பண்றது நீங்க அவாய்ட் பண்ணினா கூட ரொம்ப நல்லதான், ஏன்னா டார்க் சர்க்கிள்ஸ் வரும் நமக்கு. மொபைல் போன் அதிகமா யூஸ் பண்ணா, நைட் தூங்காம யூஸ் பண்ணா டார்க் சர்க்கிள்ஸ் வரும். அதனால அதை கூட நீங்க கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதனால நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. அந்த 15 நாள் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, அதுதான். யாரு என்ன வேலை சொன்னாலுமே செய்யக்கூடாது. நீ இத்தனை நாள் என்னமோ வேலை செய், இனிமேல் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 15 days வந்து எந்த வேலையுமே செய்யாதீங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய நம்ம நல்லா வந்து நம்மள பேம்பர் பண்ணிக்கலாம். நம்மளோட நெயில்ஸ், நம்ம வந்து வேலை செய்யும் போது நம்ம நெயில்ஸ்குள்ள எல்லாம் அழுக்கு நிறைய போயிட்டு தங்கிக்கும், அது எல்லாமே நம்ம வந்து கிளீன் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால அந்த 15 days விட்டுட்டீங்கன்னா நல்லா வளரும், நம்ம நல்லா நெயில் பாலிஷ் இருக்கு எல்லாமே நீங்க வந்து பேம்பரிங் பண்ணிக்கோங்க. ஸ்கின் கேர் அந்த டைம்ல உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி பிம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னா டெர்மட்டாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்றது மட்டும் நீங்க பண்ணுங்க. இல்ல அப்படின்னா உங்களுக்கு நல்ல நார்மலா என்ன நல்ல ஸ்கின் என்ன நேச்சுரலா போடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெஸ்ட் ஃபேஸ் பேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிரைடுக்கான பெஸ்ட் ஃபேஸ் பேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடலை மாவு, கஸ்தூரி மஞ்சள், தயிர், இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டே வந்தீங்கன்னா டெய்லியும் 3 months நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கூட சம்மர் ரிசல்ட் கிடைக்கும். ஆனா அந்த 15 days இருக்கிறனாலாவது நீங்க டெய்லியும் நைட் அப்ளை பண்ணிட்டு நல்லா அப்ளை பண்ணிட்டு ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 minutes விட்டுட்டு அது வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நல்லா மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க ஸ்கின் வந்து சூப்பர் க்ளோயிங்கா பிரைட்டன், நல்ல பிரைட்டன் ஆகும் உங்க ஸ்கின்னு. இதே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின், ஆயிலி இதுக்கெல்லாமே இது சூட்டபிள் ஆகும், காம்பினேஷன் எல்லாத்துக்குமே இது சூட்டபிள் ஆகும். எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின் என்ன பயங்கரமான ட்ரை ஸ்கின் அப்படிங்கிற இருக்கவங்க நீங்க வந்து இதுல வந்து பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பால் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல வந்து உங்களுக்கு உங்க ஸ்கின்க்கு வந்து ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கும். அதனால பால் ஆட் பண்ணி நீங்க அதை தயிருக்கு பதிலாக பால் ஆட் பண்ணி
நீங்க நல்லா mix பண்ணி அதே மாதிரி நம்ம ஃபேஸ் பேக் மாதிரி போட்டு நீங்க வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் பேக் மட்டும் நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படினா சூப்பரா இருக்கும். அதுக்கு அப்புறம் நீங்க தக்காளி ரா தக்காளி வந்து வெறும் தக்காளி மட்டும் நீங்க வந்து உங்க ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணலாம். உங்களோட ஸ்கின் கேருக்கு வந்து நீங்க இந்த மாதிரி பண்ணலாம். ஹேருக்கு அடுத்து ஹேருக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஹேர் ஆயிலிங் பண்ணுங்க. 15 டேஸ் வந்து உங்களை யாரும் பார்க்க போறது இல்ல. நீங்க வீட்ல தான் இருக்க போறீங்க. அதனால நல்ல ஹேர் ஆயிலிங். ஏன்னா ஹேர் ஆயிலிங் பண்ணிட்டு நம்ம வெளியே போனா நம்ம வந்து ஒரு மாதிரி இருப்போம். நமக்கே ஒரு ஃபீலிங் ஓகேங்களா. அதனால நம்ம வந்து ஹேர் ஆயிலிங் வந்து அதிகமா பண்ற நம்ம வெளியே போக மாட்டோம். நம்ம வீட்லயே தான் இருக்க போறோம்னா நல்லா ஹேர் ஆயிலிங் பண்ணுங்க. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் நம்ம மேரேஜுக்கு அப்புறம் ஒரு 10-15 டேஸ் நம்ம ஹேருக்கு ஆயிலே கிடைக்காது. ரொம்ப ட்ரையா இருக்கும். அதனால நல்ல ஹேர் ஆயிலிங் பண்ணினா உங்களுடைய ஹேர் வந்து நேச்சுரலாவே ஒரு கண்டிஷனிங் பண்ண மாதிரி இருக்கும். நல்ல ஹேர் ஆயிலிங் பண்ணிட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப ரிலாக்ஸ்டா ஜாலியா இருங்க அந்த 15 டேஸ்ல. அதுதான் 15 டேஸ்ல இதுமா பண்ணும் அப்படின்னு யோசிக்கிற மாதிரியான ஒரு டிப். என்னன்னா போட்டோகிராஃபி. நம்ம வந்து போட்டோஸ் வந்து நிறைய எடுப்போம். மேரேஜ் டைம்ல நிறைய நிறைய போட்டோஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். ஆனா வந்து நமக்கு சிரிக்க முடியாது, சிரிக்க தெரியாது. சில போசஸ் வந்து நமக்கு கொடுக்க தெரியாது. அதனால நம்ம வந்து சிரிச்சு பழகுங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்ம பல்காம் சிரிச்சா நல்லா இருப்போமா இல்ல நார்மலா சிரிச்சா நல்லா இருப்போமா எப்படி சிரிச்சா நல்லா இருப்போம் அப்படிங்கறது வந்து நமக்கு தான் தெரியும். நம்ம கண்ணாடி பார்த்து ஒரு 4-5 வாட்டி டெய்லி சிரிச்சு சிரிச்சு பார்த்தோம்னா ஓ இந்த மாதிரி சிரிச்சா நம்ம போட்டோகிராஃபிக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கறது வந்து நமக்கு தெரியும். அந்த மாதிரி நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் நான் சொல்றது. ஆனா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்க. நீங்க டக்குன்னு போஸ் கொடுக்க சொல்லும் போது நமக்கு எந்த மாதிரி சிரிக்கிறேன்னு தெரியாது. அதுவும் கண்டினியூஸா சிரிச்சுட்டே இருந்தா இங்க எல்லாமே உங்களுக்கு வந்து ஜாயின்ஸ் எல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும், ஒரு மாதிரி துடிக்க ஆரம்பிக்கும். அந்த டைம்ல நம்ம வந்து சிரிக்கவே முடியாது. கடைசியில வந்து நம்ம டல் ஆயிடுவோம். அதனால எந்த மாதிரி சிரிச்சா நமக்கு வந்து ரொம்ப நம்ம வந்து கஷ்டப்பட்டு சிரிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம நேச்சுரலாவே சிரிக்கலாம். எந்த மாதிரி சிரிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கறது வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டிப். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஃபேஷியல் பண்றோம் இல்ல வந்து பாடி இருக்கிற ஹேர் எல்லாம் வந்து ரிமூவ் பண்றோம், பெடிக்யூர் பண்றோம், மெனிக்யூர் பண்றோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து அந்த டைம்ல நீங்க வேற என்னென்ன வந்து எக்ஸ்ட்ரா பண்றீங்களோ அது எல்லாமே வந்து நீங்க அந்த டைம்ல அந்த 15 டேஸ்ல வந்து டைம் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் 5 டேஸ் அப்படின்னு வந்து போகாதீங்க. எல்லாமே முன்னாடியே வந்து ஒரு ட்ரையல் எடுத்து பாத்துக்கோங்க. ஏன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு ஒரு 2-3 சிட்டிங்ஸ் போனாதான் உங்களுக்கு ஏதாவது ரிசல்ட் கிடைக்கும். டக்குன்னு ஒரு சிட்டிங்ஸ்ல வந்து ரிசல்ட் கிடைக்காது. அதனால ஃபேஷியல்ஸ் இது எல்லாமே பண்றீங்க அப்படின்னா முன்னாடி இருந்தே ஒரு 2-3 வாட்டி பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் அது வந்து நல்லா இருக்கும். அதனால அது நீங்க வீட்லயே கூட பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்க வீட்லயே கூட பண்ணலாம். தெரியல அப்படின்னா நீங்க வந்து பார்லர் வந்து போய் பண்ணுங்க இல்ல அவங்களவே வீட்டுக்கு வர சொல்லி நீங்க பண்ண வச்சாலும் சரி அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேக்கிங். ஏன்னா நம்ம மேரேஜ் ஆகி போறதுக்கு அப்புறம் நிறைய பேக்கிங் பண்ண வேண்டியது இருக்கும். முன்னாடி நம்ம வந்து மேரேஜ் அன்னைக்கு நிறைய என்னென்ன எடுத்துட்டு போக வேண்டியது அதெல்லாம் பேக்கிங் இருக்கும். அது எல்லாமே நம்ம வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியோ 2 நாளைக்கு முன்னாடியோ பேக் பண்ணா நிறைய மறந்துற விஷயங்கள் இருக்கு. நம்ம முன்னாடியே பேக் பண்ணி ஒரு 5-6 டேஸ்க்கு முன்னாடியே பேக் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 3வது நாள் உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருது. ஏதாவது விட்டுட்டோம், என்ன விட்டுட்டோம், முக்கியமான ஏதாவது விட்டுட்டோம், ஒரு ஒரு இன்ஸ்கர்ட் விட்டுட்டீங்க இல்ல பெட்டிகோட் விட்டுட்டீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா அந்த டைம்ல நம்ம டக்குன்னு எடுத்து வைக்கலாம். இது கடைசி லாஸ்ட் டேல நீங்க வந்து விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா திருப்பி நம்ம போய் எல்லாம் எடுக்கிற அந்த 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 லாஸ்ட் டென்ஷன் வந்து நமக்கு இருக்கக்கூடாது. ரொம்ப ஃப்ரீயா ஜாலியா அந்த மேரேஜ் என்ஜாய் பண்ற மாதிரி நம்ம வெட்டிங் வந்து நம்ம என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கணும். நிறைய போட்டோஸ்க்கு போஸ் நம்மளுடைய ஃபேஸ் வந்து எப்பவுமே ஸ்மைலிங்கா சிரிச்சுட்டு அந்த மாதிரி இருக்கும். நம்ம எல்லாமே எடுத்து வைக்க அந்த இது எடுத்துட்டோமா அதை எடுத்துட்டோமா அப்படி அந்த இதே தாட்டே இருக்கக்கூடாது. ஜாலியா இருக்கணும். அதனால நம்ம முன்னாடியே எல்லாமே பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வெட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போவீங்க இல்லையா, அதுக்கு கூட நம்ம பேக் பண்ணி எடுத்து வைக்கிற திங்ஸ் எல்லாமே நீங்க வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 15 டேஸ் முடியலனாலும் உங்களா 10 டேஸ் ஆகுது டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்காக ஜென்மத்தில் ஒரு முறை நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த வெட்டிங் சீரீஸ்ல சூப்பரான ஒரு வீடியோ கூட உங்களை வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் டேக் கேர், டாட்டா.